தயாரிப்பாளர் சங்கத்தோட பணத்தை எடுத்து விஷால் கையாடல் செஞ்சிட்டதா எஸ்பி சேகர், தயாரிப்பாளர் ஏ எல் அழகப்பன், கே ராஜன் உள்ளிட்டவங்க சென்னை காவல் ஆணையர்கிட்ட புகார் அளிச்சது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. பிப்ரவரி 2-3 தேதியில நடக்க இருக்க இளையராஜாவோட பாராட்டு விழாவுக்கு தடை கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கும் தொடரப்பட்டிருக்கு. மேலும் பொதுக்குழுவ கூட்டல் ஒன்னும் தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷால் மேல சில தயாரிப்பாளர்கள் குற்றம் சாட்டிட்டு வராங்க. இந்த நிலையில எஸ்பி சேகர், கே ராஜா, ஏ எல் அழகப்பன், கதிரேசன், சுரேஷ் காமாட்சி உள்ளிட்டவங்க விஷால் மேல சென்னை காவல் ஆணையர்கிட்ட சங்க பணத்தை கையாடல் செஞ்சிட்டதா புகாரும் அளிச்சிருக்காங்க. அதாவது அனுமதி இல்லாம தயாரிப்பாளர் சங்க வைப்பு நிதி 8 கோடிக்கு மேல பணத்தை விஷால் எடுத்து செலவழிச்சிட்டதா குற்றமும் சாட்டியிருக்காங்க. மேலும் விஷால் சங்க பணம் குறிச்ச கணக்கு வழக்கு தொடர்பா கடிதத்துல 8 கோடி பணத்தை எடுத்திருக்கோன்னு ஒப்புக்கொண்டிருக்காருன்னு அந்த ஆதாரத்தையும் கொடுத்திருக்காங்க. சங்கத்தோட பணத்தை அனுமதி இல்லாம எடுத்துட்டு திருப்பி வச்சாலும் அது கையாடல் தான், அதனால விஷால் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மாதிரியான இன்சிடென்ட்லாம் இளையராஜாவோட பாராட்டு விழாக்கு சிக்கல கொடுத்திருக்கு. அதோட சங்கத்தில இருந்து எடுத்த பணத்தை திரும்ப வைங்கன்னும் உடனடியா பொதுக்குழுவை கூட்டி தேர்தல் அறிவிங்கன்னு சொல்லிருக்கனால விஷாலுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தமிழ் திமிரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.